சின்னது அப்படி வால் மாதிரி இருக்குதுல அதுதான் உங்களோட ஜப்பான் ஸோ அது ஈஸியாக நம்ம எழுதிடலாம் ஸோ இங்கே ஜப்பான் அப்படின்னு எழுதிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜப்பான் ஈஸியாக மார்க் பண்ணிடலாம் இந்த டாட் டாட்டாக போட்டிருக்கோம் அதுக்கு கீழே இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் வால் மாதிரி தான் ஜப்பான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொமேனியா அண்ட் பல்கேரியா பார்க்க போகிறோம் இது பார்த்தாலே தெரியும் இந்த சீ இருக்குல்ல இந்த பேர்ட் ஷேப்பில் ஒரு சீ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது கரிபியன் சீ ரெட் சீலாம் சொல்லுவாங்க இந்த பேர்ட் ஷேப்பில் இருக்குதுல்ல அது பக்கத்தில் ஃபஸ்ட்டு இந்த டாப்பில் இந்த வாலை ஒட்டி ஒரு டாட் வச்சிங்கன்னா அதுதான் உங்களோட ரொமேனியா டாட் வச்சுட்டு இந்த மாதிரி கோடு போட்டு எழுதுங்க ரொமேனியா இது அதே மாதிரி அதுக்கு கீழே ஒரு டாட் வச்சோன்னா அந்த பேர்ட் ஷேப்லேயே கீழே ஒரு டாட் வச்சிங்கன்னா அதுதான் உங்களோட பல்கேரியா ஸோ இந்த மாதிரி கோடு போட்டு எழுதினாலே கரெக்டாக வரும் பல்கேரியான்னு எழுதுங்க இங்கே இது ப பல்கேரியா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜெர்மனி ஹங்கேரி ஸோ ஃபஸ்ட்டு ஹங்கேரி போட்டுடலாம் ஏன்னா ரொமேனியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து ஹங்கேரி ஸோ பக்கத்தில் இப்படி இது வந்து இப்படி ஒரு டேர்ன் ஆகும் டேர்ன் ஆகி தான் எழுதணும் ஸோ இது தான் உங்களோட ஹங்கேரி ஸோ இங்கே ஹங்கேரி மார்க் பண்ணுங்கள் ஸோ இது எல்லாத்தையும் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க் ஆல் தி ஆக்சஸ் கண்ட்ரீஸ்ன்னு இவங்களெல்லாம் தான் நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஹங்கேரி மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஜெர்மனி மார்க் பண்ண போகிறோம் ஜெர்மனி மார்க் பண்ணுறதுக்கு ஜெர்மனி ஆக்சுவலாக கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது இது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல மேலே ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தெரியுது உள்ளே அதுக்கு கீழே கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல தான் ஜெர்மனி இருக்குது ஸோ இது உங்களோட ஜெர்மனி ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம மார்க் பண்ண போகிறது இட்டாலி இட்டாலி வந்து ரொம்ப ஈஸியாக மார்க் பண்ணிடலாம் ஸோ இதில் பார்த்தாலே தெரியுது பாருங்கள் இப்படி ஒரு சின்ன கோடு மாதிரி வந்து இப்படி ரெண்டு பிரிஞ்சுருக்குது இந்த இடத்துல சென்ட்ரலில் இப்படி டாட் வச்சிங்கன்னா அதுதான் உங்களோட இட்டாலி ஸோ இதுதான் உங்களோட இட்டாலி ஸோ இதுதான் மே ஆக்சஸ் கண்ட்ரிஸ்ன்னு கேட்டால் இதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் யூஸ் பண்ணி அதில் டாட் வச்சுக்கோங்க ஸோ ஆக்சஸ் கண்ட்ரிஸுன்னு கேட்காம சில நேம்ஸ் கொடுத்துட்டு அதை உங்களை பிளாட் பண்ண சொல்லலாம் அப்படி கேட்குறதுல ரொம்ப முக்கியமாக அவங்க கேட்குறது வந்து ஹிரோஷிமா நாகசாகி கேட்கலாம் ஹிரோஷிமா நாகசாகி ரெண்டுமே இங்கே ஜப்பானில் தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹிரோஷிமா இந்த ஷேப் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்குது ஸோ இதில் ஃபஸ்ட்டு மேலே வர்றது வந்து ஹிரோஷிமா இந்த டாட் நான் வச்சுருக்கேன் அதே மாதிரி நாகசாகி வந்து இங்கே கீழே ரெண்டு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் அதுக்கு கொஞ்சம் இப்படி உள்ளே டாட் வைங்க ஸோ இதுதான் உங்களோட நாகசாகி ஸோ ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்னு நம்ம எழுதிடலாம் ஸோ இது வந்து ஹிரோஷிமா கீழே இருக்கிறது வந்து நாகசாகி ஸோ அவ்வளோதான் இது ஹிரோஷிமா நாகசாகி மார்க் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து இதில் சான் ஃப்ரான்சிஸ்கோ சான் ஃப்ரான்சிஸ்கோ எங்கே இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ இங்கே யூஎஸ்ஏயில் இருக்குது ஸோ இங்கே வந்துடுங்க இந்த சைடில் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த இடத்துல இப்படி ஒரு சின்ன தனியாக ஒரு வால் மாதிரி வருது பாருங்களேன் இது கொஞ்சம் மேல இந்த இடத்துல மேப்பிலேயே இப்படி ஒரு சின்ன பெண்டு மாதிரி தெரியும் பார்த்தா ஸோ அதில் தான் கரெக்டாக சான் ஃப்ரான்சிஸ்கோ இருக்குது இந்த இடத்துல நான் ப்ளாட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் உங்களோட சான் ஃப்ரான்சிஸ்கோ ஸோ இங்கே எழுதிடுறேன் ஸ்ரா சான் ஃப்ரான்சிஸ்கோ ஸோ இதான் சான் ஃப்ரான்சிஸ்கோ எழுதிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹவாய் ஐலாண்டு கேட்பாங்க ஸோ அது ரொம்ப சிம்பிள் இங்கே தான் இருக்குது ஸோ இது எங்கே மார்க் பண்ணுங்கன்னா இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் ப்ரிட்ஜு மாதிரி இருக்குல்ல அதுலேருந்து இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் இங்கே ஒரு ஸ்டார் போட்டிருக்கேன் ஸோ இந்த இடத்துல இருக்க ஐலாண்டு தான் வந்து ஹவாய் ஐலாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே தான் நீங்கள் எழுதணும் ஸோ ஹவாய் ஐலாண்டுன்னு கேட்டாங்கன்னா இங்கே எழுதிருங்க ஸோ இது கேட்குறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோ ஹவாய் ஐலாண்டை வந்து மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண போகிறது வந்து மாஸ்கோ ஸோ மாஸ்கோ வந்து இங்கே தான் இருக்குது இந்த இடத்துல எங்கே மார்க் பண்ணணும்னு பாருங்கள் ஸோ இங்கே இங்கே மேலே ஒரு ஷேப் தெரியுதுல யூ ஷேப்பில் ஸோ அதுக்கு நேராக இந்த இடத்துலேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இங்கே மார்க் பண்ணணும் இதுதான் கரெக்டாக மாஸ்கோட பிளேஸு இந்த இடத்துல இப்படி ஒரு யூ ஷேப் மாதிரி தெரியுதுல இதோட அந்த எண்டிங்லேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டால் ஒரு டாட் வைக்கலாம் அந்த டாட்டு தான் உங்களோட மாஸ்கோ ஏன்னா மாஸ்கோ ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ளேஸ் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஸோ அது கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதுதான் வந்து மாஸ்கோ ஸோ இதெல்லாம் கேட்க முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அலைடு பவர் கண்ட்ரீஸ் நான் க்ரீன் கலரில் எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து அலைட் பவர் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டாப்பில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் எழுதுங்க இது கனடா யுஎஸ்ஏ இங்கே கீழே இதில் வந்து பிரேசில் ஸோ ஏதாவது அலைட் கண்ட்ரீஸ் ஃபைவ் எழுதுங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதில் எல்லாமே சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் க்ரீனில் எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து அலைட் கண்ட்ரிஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு யூ ஷேப்புன்னு சொன்னேன் ஸோ இதில் அந்த மேலே இந்த டாப்பில் இருக்கிறது வந்து நார்வே ஸோ இதில் இங்கே இதில் டாட் வச்சாலும் ஓகே தான் ஸோ இது வந்து நார்வே ஸோ டென்மார்க் வந்து ரொம்ப ஈஸி ஆல்ரெடி வந்து ஜெர்மனி மார்க் பண்ணும்போது சொன்னேன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போது பாருங்கன்னா அந்த லைன் தான் டென்மார்க் இருக்குது ஸோ இங்கே டென்மார்க் எழுதிக்கலாம் யூகே வந்து மேப்பை எடுத்தோன்னே பார்த்தாலே தெரியும் இங்கே தனியாக இருக்கும் ஸோ அதுதான் யுனைடெட் கிங்டம் யூகேன்னு எழுதியிருக்கேங்க ஸோ அதுலேருந்து யூகேலேருந்து இப்படி உள்ளே பார்த்தோன்னா வர்ற கண்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு பெல்ஜியம் அதுக்கு கீழே வந்து ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் வந்து இங்கேருந்து பார்க்கறத விட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இந்த இடத்துல தனியாக ஒரு கேவ் இருக்குது பாருங்கள் அது எண்ட் ஆகிற இடத்துல சைடில் டாட் வச்சிங்கன்னா அதுதான் கரெக்டாக ஃப்ரான்ஸ் ஸோ க்ரீஸும் வந்து இட்டாலி மாதிரி ரொம்ப ஈஸி இட்டாலி வந்து இப்படி உள்ளே வர்ற கேவ்னு பார்த்தோம் நம்ம அதே மாதிரி அதுக்கு நெக்ஸ்ட் இடத்துல ஒரு சின்ன கேவ் உள்ளே இறங்கியிருக்கோம் அதுதான் உங்களோட க்ரீஸ் ஸோ ஈஸியாக எழுதிடலாம் ஸோ அதே மாதிரி யுஎஸ்ஆர் யுஎஸ்எஸ்ஆர் கேட்டாங்கன்னா இங்கே மார்க் பண்ணுங்கள் சைனா அதே மாதிரி இங்கே கீழே ஆஸ்திரேலியா இவங்க எல்லாமே வந்து அலைட் கண்ட்ரீஸ் ஸோ நெதர்லாந்து கேட்டாங்கன்னா இந்த பெல்ஜியம் இருக்குல்ல பெல்ஜியம்க்கு இங்க தான் நெதர்லாந்து இருக்கு ஸோ கேட்டாங்கன்னா இங்க டாட் வச்சு இப்படி எழுதியிருங்க நெதர்லாந்து இந்த எழுதியிருக்கிறது எல்லாமே அலைட் கண்ட்ரீஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் பென்ல எழுதியிருக்கோம்ல ஆரஞ்சு கலர்ல டாட் எல்லாம் ஆக்சஸ் பவர் கண்ட்ரீஸ் மார்க் ஆல் தி ஆக்சிஸ் பவர் நான் இந்த ப்ளூ பென்ல எழுதியிருக்கேன் அந்த பிளேஸ் மட்டும் நீங்க எழுதினா போதும் வேர்ல்டு வார் டூவோட இம்பார்ட்டண்ட் பிளேசஸ் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹீரோஷிமா நாகசாகி மாஸ்கோ சான் ஃப்ரான்சிஸ்கோ ஹவாய் ஐலாண்ட் அது மட்டும் எழுதினாலே ஃபுல் மார்க் கிடைக்கும் ஸோ இதுதான் வேர்ல்டு வார் டூவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ளேஸஸ் ஸோ இதை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு மேப்பில் மார்க் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு பிளேஸையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணால் தான் அது மறந்து போகாது ஸோ விஷ்யோ ஆல் தி பெஸ்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் போடுங்க सब्सक्राइब चैनल फॉर मोर वीडियोस